वेलकम टू होम फूड तमिल रेसिपीज இன்னைக்கு நாம ரொம்ப காரசாரமான பூண்டு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இத செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம் ரெண்டு கட்டி பூண்டை நல்லா தோலுரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி 10 காஞ்ச மிளகாய் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணனும் இந்த சட்னிக்கு அப்பதான் நல்லா இருக்கும் எண்ணெயும் கொஞ்சம் தாராளமா தேவைப்படும் இந்த சட்னிக்கு இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல மிளகாயும் புளியவும் கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஊர்ன மிளகாயும் புளியும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் லைட்டா அரைப்பட்டதும் அடுத்து பூண்டை சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க நிறைய தண்ணி சேத்துறாதீங்க சட்னி நல்லா இருக்காது இப்போ இது அரைச்சதுக்கு அப்புறம் தாளிச்சிடலாம் ஒரு வாணலில நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க பாருங்க பூண்டு சேர்த்து அரைச்சாச்சு இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்ச சட்னியை இதோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க சட்னியும் எண்ணெயும் நல்லா கலந்து வரணும் அவ்வளவுதாங்க பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இத நீங்க இட்லியோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू